மேலும் கூடுதலா தண்ணி தேவை எங்களுக்கு. அதுக்காக என்ன எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதா எம்டி நம்ம எல்லாம் ஜாயிண்டாட்ல வந்திருக்கிறான். இதை உட்காந்து முதலமைச்சரோட பேசியதுக்கு என்ன செய்யலாம், தண்ணி மறுபடியும் கூடுதலா கொண்டு வரதுக்குள்ள ஏற்பாடு பண்ணணும். அதுக்காக தான் வந்து பார்க்க வந்தோம், அவங்கள வர சொல்லியிருக்கோம், பேச போறோம். சார் போதும், சென்னை மக்களுக்கு தேவையான தண்ணீர் 100% இருக்கு. செம்பரம்பாக்கம் ஏறி ஃபுல்லாயிட்டுது, பூண்டி ஏறி கடலுக்கு போயிட்டு இருக்கு. 13 டிஎம்சி இருக்கிற இடத்துல 9 டிஎம்சி தண்ணி இருக்கு. இப்ப 9 டிஎம்சி தண்ணி இருக்கு. தண்ணி திறந்தவரை 1000 MLD சென்னை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் 20 நாளில் நம்ம 150 MLD கழிநீரை குடிநீர் வந்துட்டு அதையும் ஆரம்பிக்க போறோம். அதனால தண்ணி பிரச்சனை எல்லாம் இல்லை சென்னை. மேஞ்சர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கு. இங்கே இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் நம்ம எல்லாம் கேட்டாங்க, எங்க திருவள்ளூர் இங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்க, இங்கிருந்து கொடுக்கறதுக்கு ஏதாவது வழிமுறைகள். அதுதான் நீங்க சட்டமன்றத்தில் கிருஷ்ணாமிலாம் கேட்டார், இன்னைக்கு காலையிலேயே கேட்டாரு. இப்ப நம்ம வந்து செம்பரம்பாக்கம் ஒரு 250 MLD கூடுதலாக கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான இப்போ எஸ்டிமேட்டு டிபிஆர்லாம் போட்டு விட்ருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு கொடுக்கறதுக்காக முதலமைச்சர் அனுமதி கொடுத்துட்டாரு, அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து இந்த பகுதிக்கு கொடுக்குற தண்ணியை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். வணக்கம், நன்றி சார். பொதுவாக இந்த பக்கம் இருக்கிற தீரவ கிராமங்கள் எல்லா இடத்துலையுமே தண்ணி தட்டுப்பாடு சார். இது வரைக்கும் நான் சொல்கிறேன் கேளுங்களேன், திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து தான் சென்னைக்கே குடிநீர் போச்சு. இது வரைக்கும் நல்ல மழை பெஞ்சு எல்லாத்துக்கும் தண்ணி இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வரல. இப்போ தண்ணி தேவைன்னாங்க. இப்போ விரிவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது, எல்லா பகுதிக்கும் தண்ணி கொடுக்கறது ஏற்பாடு பண்ணுவோம். 100 MLD அந்த எஸ்டிமேட்டட் 100 MLD அதில் வரல, மிஷின்லாம் பழசாயிருச்சு. இப்போ 50 MLD தான் வந்துகிட்டு இருக்கு. அதை தான் 100 MLD ஆக்கிறது தான் இன்னைக்கு வந்திருக்கிறான். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.